பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் ஒன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ தேர்வினிலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றிடுவோம் சொன்னதெல்லாம் செய்திகளே சத்தியத்தின் செய்திகளே. கண்ணியத்திற்குறித்தானவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் முன்பு தோன்றினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ்வால் பரந்தாட்டப்பட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்ததுதான் ஹதீஸா, அல்லது பெருமானாருடைய சொல்தான் ஹதீஸா, அல்லது வேறு வகைகளை கவனித்து அதை ஹதீஸாக வடிவமைத்தார்களா? ஹதீஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதனை பற்றிய தெளிவான விளக்கத்தை விவரிக்க வருகிறார் நான்காவது சுமராவை சேர்ந்த அர்ஷத் அவர்கள். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலகல் இன்ஸான வகர்ரம் வசலாத்து வசலாமு அலா நபியல்லதி உர்சிலலி அஹ்மதில் ஜின்னி வகாஃபத்தில் வரா. அம்மா பஅத், புகழனைத்தும் வல்லவனுக்கும் சலாத்தும் சலாம மெம்பருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் நம்மிலே முன் சென்றவர்களும் பின் வரவிருக்கின்றவர்களும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு இமாம் பெருமக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். பொதுவாக இஸ்லாமியர்களுடைய வழக்கில் ஹதீஸ் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி கூறுவதுதான் ஹதீஸ் என்று விளங்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் இமாம் பெருமக்கள் ஹதீஸ் என்ற விஷயத்திற்கு இன்னும் சில விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எடுத்துரைத்ததுதான் ஹதீஸ் என்பதாக இமாம்கள் கூறுகின்றனர். ஆக இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸிற்கும் குரானிற்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கும் பொழுது அதற்கும் இமாம் பெருமக்கள் இரண்டு விதமான வேறுபாடுகளை கூறியிருக்கின்றார்கள். குரான் என்று சொன்னால் அதை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா, அதில் இருக்க கருத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடையது, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடையது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய கருத்துக்களை அல்லாஹ்வுடைய வார்த்தையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தது குர்ஆன் என்ற முதலாவது வேறுபாட்டை, ஹதீஸுல் குதுசியை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குர்ஆனிற்கு பதிலாக அதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அந்த ஹதீஸுல் குதுசியினுடைய வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வார்த்தையால் இந்த உம்மத்திற்கு தெரிவித்ததுதான் ஹதீஸுல் குதுசி என்ற முதலாவது வேறுபாட்டை இமாம் பெருமக்கள் இதற்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள். அதன் பின்னர் குர்ஆனை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் அதை ஓதுவதன் மூலமாக இபாதத்துடைய அடிப்படையிலே அதற்கு நன்மைகள் 10 என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஹதீஸுல் குதுசியிலே நாம் ஓதுவதன் மூலமாகவோ வாசிப்பதன் மூலமாகவோ அதற்கு நன்மைகள் என்பது அது இபாதத்துடைய அடிப்படையில் சேராது என்பதாக இரண்டு விதமான கருத்துக்களை இமாம் பெருமக்கள் கூறுகின்றார்கள். இதற்கு அப்பால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாழ்ந்த சஹாபாக்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இதுவும் ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். இதற்கு ஹதீஸுல் மௌக்குஃப் என்ற பெயரை இமாம் பெருமக்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு அப்பால் வாழ்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வந்த சஹாபாக்களை பார்த்து வளர்ந்த தாபீன்களுடைய சொல், செயலும் ஹதீஸ் என்று கூறி அதற்கு அல் ஹதீஸுல் மக்து என்ற வார்த்தையை இமாம் பெருமக்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செயல் அங்கீகாரம் அனைத்தும் ஹதீஸ் அல்ல. அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் ஹதீஸ் என்று நாம் விளங்க வேண்டும். நாம் விளங்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு சட்டத்திற்கான தீர்வு, ஒரு ஃபிக்ஹ் மசாயிலுக்கான தீர்வு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் பெருமக்கள் குர்ஆனிலே தேடினார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம்கள் ஒரு சட்டத்திற்கான தீர்வை முதலிலே குர்ஆனில் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அதிலே அவர்கள் அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த தீர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏதாவது வந்திருக்கிறா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை தேடி பார்ப்பார்கள். அதன் பின்னரும் அதற்கு அதனுடைய ஆய்வில் அவர்கள் கிடைக்க
கிடைக்கவில்லை என்று சொன்னால், சஹாபாக்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது வருகிறதா என்று தேடுவார்கள் என்பதாக இமாமுடைய வரலாறு. ஷரஹுல் விகாயாவிலே மரணமடைந்தவர்களுக்கு, மௌத்தானவர்களுக்கு தலப்பாய் அணிவது என்பது முஸ்தஹப் என்பதாக கொடுத்துவிட்டு அதனுடைய அடிக்குறிப்பிலே கூறுவார்கள், சஹாபாக்களின் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தானவர்களுக்கு தலப்பாய் அணிவதாக என்பதார்கள், அதன் அடிப்படையிலே மௌத்தானவர்களுக்கு தலப்பாய் அணிவது முஸ்தஹப் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களின் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையினுடைய அங்க அசைவுகளும் ஒவ்வொரு நிமிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையாக, அவருடைய சுன்னத்தை பயணி வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆக அவர்கள் இந்த சட்டத்தை, இந்த செயலை செய்தார்கள் என்று சொன்னால் அது நாயகம் செய்ததாகவே தவிர இருக்காது, அந்த செயல் நாயகம் செய்ததாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்த செயலை சட்டத்திற்காக எடுக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அடுத்ததாக இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு கேள்வி எழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ், சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை ஹதீஸ் என்று நாம் ஏன் கூறுகிறோம் என்ற கேள்விக்கு பதிலாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமேலாம் குர்ஆனிலே கூறிவிட்டான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஉஹும் பிஹ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாழ்ந்த சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு மாறாக எந்த ஒரு சொல்லும் இருக்காது, எந்த ஒரு செயலும் இருக்காது, எந்த ஒரு அங்கீகாரமும் இருக்காது என்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயும் இஸ்லாத்தினுடைய மார்க்க பிரச்சனைக்கான தீர்வு இருக்கும் என்ற அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையும் ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், தாபீன்கள் தாபீனுடைய சொல் செயலை ஏன் ஹதீஸ் என்று கூறுகிறார் என்று நாம் மனதிற்குள் கேள்வி எழும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சென்றார்கள், கைருல் குருனி கருணி தும்மல்லதீன எழுனகும் தும்மல்லதீன எழுனகும், காலத்தால் சிலந்த காலம் பொற்காலம் இது என்னுடைய காலம், பிறகு தும்மல்லதீன எழுனும் அதன் பின் வரக்கூடிய சஹாபாக்களுடைய காலம், அதன் பின் வரக்கூடிய தாபீன்களுடைய காலம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். ஆக காலத்தால் சிறந்த காலம் என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் சிறந்த மக்கள் அல்லவா, அதன் அடிப்படையிலே அவர்களுடைய செயலிலும் கூட இந்த மார்க்கத்திற்கான தீர்வு இருக்கும் என்பதாக தாபீன்களுடைய செயல்களையும் கூட ஹதீஸ் என்று, சொல்களையும் கூட ஹதீஸ் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். ஆக இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம் மட்டும் ஹதீஸ் அல்ல, அதற்கு அப்பால் உள்ள சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் தான், அதற்கு அப்பால் வாழ்ந்த தாபீன்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் தான் என்று நாம் இந்த இடத்திலே விளங்க வேண்டும். ஆக அப்பேற்பட்ட ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரக்கூடியவானாக என்று கூறி, இன்னும் ஹதீஸை பற்றி பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை தரவிருக்கின்ற மாணவர்களுக்கு வழிவிட்டனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி முனீப் வ ஆகிரு தஅவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மாஷா அல்லாஹ், ஹதீஸ் என்றால் என்ன என்பதனுடைய விளக்கத்தை மிக தத்ரூபமாக நம்மிடத்திலே விளக்கி சென்றிருக்கிறார் அர்ஷத் அவர்கள்.